வணக்கம். மிரட்டப்படுகிறாரா இசைஞான இளையராஜா? ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மோடியும் அம்பேத்கரும் அப்படிங்கிற ஒரு ஆங்கில புத்தகம் வெளியிட இந்த புத்தகத்திற்கு இசைஞான இளையராஜா வந்து முன்னுரை கொடுக்க, அதுக்கு உள்ள அம்பேத்கர் அளவுக்கு மோடியை புகழ்ந்திருக்காரு, இது தவறு அப்படின்னு ஒரு சில பேர் பிரச்சனையை கிளப்ப, இல்லை அது இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு சில பேர் கிளப்ப, இப்படி வாத பிரதவாதங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில் இசைஞான இளையராஜா யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்ன நக்கலா கேட்குற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் ரெண்டு முகம் இருக்கு. இசைஞான இளையராஜாவுக்கு ரெண்டு முகம் உண்டு. ஒரு முகம் இசைக்கான முகம், இன்னொரு முகம் இசை இல்லாமல் வேற ஒரு முகம். அவரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இசையில் மிகச்சிறந்த புரட்சிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா புரட்சின்னா சமூகத்தில் அரசியலில் பண்ணுறதான் புரட்சி கிடையாது. காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கட்டுடைத்தலே புரட்சி தான். அப்படி என்ன பல விஷயங்களை கட்டுடைத்தல் செஞ்சாரு அப்படின்னா பல விஷயங்களை கட்டுடைத்தல் செஞ்சிருப்பார். என்னன்னா சிரிச்சா சித்தாரு செத்தா ஷெனாய் அப்படின்னு சினிமாவில் ஒரு சொலவடையே உண்டு. என்ன சிரிச்சா சித்தாரு செத்தா ஷெனாய் அப்படின்னா, சிரிப்பை காட்டணும்னா சித்தார் வாசிப்பாங்க, செத்தவிட்ட காட்டணும்னா ஷெனாய் வாசிப்பாங்க. இது வந்து ஃபார்முலா. முதல்ல இசைஞான இளையராஜா இந்த ஃபார்முலா உடைச்சார். என்னன்னா ஷெனாயை காதல் பாட்டுக்கு வச்சார். அதே மாதிரி காதல் பாட்டு வைக்கிறத விட ஸ்ரீரங்க ரங்கநாதன் பாதம் வந்தனம் செய்யடி அப்படிங்கிற ஒரு பக்தி பாட்டு கோயிலுக்குள்ளே ஷெனாய் போயிருக்குமானா போயிருக்காது, ஆனால் இசைஞான இளையராஜா அதை பாட்டுக்குள்ளே வச்சார். அதே மாதிரி பல விஷயங்கள் செஞ்சிருப்பார். இப்போ மிருதங்கம் பக்திக்கானது, ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு ரொம்ப லந்தான ஒரு பாட்டு, மானே தேனே கட்டிப்பிடி அப்படிங்கிற பாட்டு, அதை கொண்டு போய் மிருதங்கத்தை அந்த பாட்டுக்குள்ளே வச்சுருப்பார். அதே மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருப்பார். இப்போ அதே மாதிரி ராகம் இருக்கு இல்லையா, முன்னோர்கள் ஒரு ராகம் எடுத்து வச்சுருக்காங்க, இந்த ராகம் இதுக்கானது. இப்போ வந்து பூபாலம் அது வந்து பொழுது விடியறதுக்கான ராகம். இப்போ வந்து அதே மாதிரி பக்திக்கான ராகம் மத்தியமாவதி, அதே மாதிரி இப்போ சக்கரவாகம் இது வந்து சோகத்துக்கான ராகம். இப்படி ஒரு கணக்கு பண்ணி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் முதல்ல ஒடுக்கப்பட்டது இருந்துச்சு. ஆனால் அதை என்ன பண்ணியிருப்பார்னா பத்ரகாளி படத்தில் ஒரு பிராமணர் ஒரு பறைவாசிக்க அவர் மனைவி ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறது மாதிரியான கேட்டேளா இங்கே அதை பார்த்தேளா இங்கே அப்படிங்கிற பாட்டை கொண்டு வந்திருப்பார். இந்த பாட்டு இன்னைக்கு ரேடியோவில் தடை செய்யப்பட்டிருக்கு. இப்படி சினிமாவில் பல புரட்சிகள் பண்ணவர். இது மட்டும்தான் அவர் புரட்சி பண்ணார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஹிந்தி பாடல்கள் கேட்குறதா மரியாதை அப்படின்னு தமிழில் இருந்துச்சு. அதை என்ன பண்ணார்னா சிவப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிற ஒரு படத்தை பாரதி ராஜா பண்ணுறாரு. இந்த படத்துக்குள்ள பின்னணி செய்யிருக்கலை ஆர்ஆர்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப தெரிக்க விட்டுருப்பார் இசைஞான இளையராஜா. இந்த படம் செமகிட்டு அதே படத்தை ஹிந்தியில் எடுக்க முயற்சி பண்ணுறார் பாரதி ராஜா. அப்போ ஹிந்தி இசையமைப்பாளர்களை போட்டு காட்டுறாரு. பார்த்தோன்னே தெரிச்சிட்டாங்க, இப்படியெல்லாம் ஆனால் எங்களால் பண்ண முடியாதுங்க அப்படின்னு இசைஞான இளையராஜாவோட இசையை பார்த்து பயந்து போனாங்க ஹிந்திக்காரங்க. அப்போ இங்கே இருந்த ஹிந்தி ஆதிக்கத்தை இசை மூலமாக அடித்து ஓட ஓட வளைக்க விரட்டினவர் இசைஞான இளையராஜா. இப்படி இதை பற்றி அவரை பற்றி சொல்லிக்கிட்டு போகலாம். இது அவர் இசைக்கான முகம். சரி, இன்னொரு முகம் இருக்கு இல்லையா, அது என்ன வகையான முகம் அப்படின்னா அவருடைய இசை தேவை கருதி கிட்டத்தட்ட 1978-77 தனக்கென ஒரு வட்டம் போட்டுக்கிட்டார். இந்த வட்டத்துக்குள்ள யாரையும் அதிகபட்சம் உள்ள விடுறதில்லை. அதே மாதிரி அது இயக்குனராக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட பேரை தாண்டி அவர்கிட்ட யாரும் பேச முடியாது அப்படிங்கிற இதை வந்துச்சு. இது என்னன்னா தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டார். தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டப்ப இந்த உலகம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு அவர் ஒரு பக்கம் தனிமைப்படுத்தியிருக்கார். கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. இசையை கழிச்சிட்டு பார்த்தா இசைஞான இளையராஜா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி, என்ன பேசுகிறார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரியாது. அதுவே பல பேருக்கு ஒரு ரசனையாக தான் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவர் இதுவரைக்கும் பொதுவெளியில் கிட்டத்தட்ட 40-45 ஆண்டுகளில் பல பிரச்சனைகள் நடந்திருக்கு, பல மாற்றங்கள் நடந்திருக்கு, பல அரசியல் தேவைகள் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் பொதுவெளியில் கருத்து சொல்லியிருக்காரா, வாய் திறந்திருக்காரா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்டவர் இப்போ வாய் திறந்திருக்காரு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு முதல்ல ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. இன்னொன்று, பொதுவெளியில் அவர் எப்படி பேசுகிறவர் அப்படின்னா, ஒரு முறை ஆய்வாளர் கிராமிய அறிஞர் கே ஏ குணசேகரன் ராஜா வந்து தலித்துகளுக்கான அவர் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் நேரடியாக 10 லட்சம் ரூபா மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காரு, என்னை எப்படி தலித்துன்னு சொல்லலாம் அப்படின்னு. அதே மாதிரி சூ சமுத்திரம் ஒரு முறை சொல்கிறப்ப சூ சமுத்திரத்தை மேடைன்னு பார்க்காமே சத்தம் போட்டிருக்காரு. அப்போ தன்னை தலித் அப்படின்னு சொல்கிறதுல இசைஞான இளையராஜா விரும்புகிறதே கிடையாது.
இது இப்படி ஒரு பக்கம் இருக்கு. இப்படி இருக்கிறவர் அம்பேத்கரை பற்றி சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு மோடியை பற்றி புகழாரம் சுட்டுறதுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துக்கு அவங்க என்ன வந்து கேட்டாங்க, இவர் தமிழில் என்ன சொன்னார், அதை அவர் ஆங்கிலத்தில் எப்படி போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது சம்பந்தமா அவர் வாய் திறந்திருக்காரா அப்படின்னா, அவர் வாய் திறக்கலை, இது வரைக்கும் வாய் திறக்கலை. ஆனால் அவருடைய தம்பி கங்கையம்பரன் வாய் திறந்திருக்கார். என்ன வாய் திறந்திருக்காருனா, அவர் பேச மாட்டார், அது அவர் சார்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஏன் அவர் பேசணும், இது வரைக்கும் ராஜா சார் சம்பந்தமாக அவர் சார்பாக இவர் பேசியிருக்காரா அப்படின்னா இல்லை, இப்போ ஏன் பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா 13 ஆண்டுகள் அண்ணன் தம்பி பேசாமல் இருந்துட்டு திடீர்னு ரெண்டு பேரும் இணைகிறாங்க. இணைஞ்சதுக்கு பிறகு இப்போ ஏற்கனவே பாஜகவில் இருந்தவர் கங்கையம்பரன். இப்படிப்பட்ட கங்கையம்பரன் அண்ணனுக்காக நான் பேசுகிறேன், என்னுடைய கருத்தில் வாபஸ்லாம் வாங்க மாட்டேன், நான் சொன்னது சொன்னது தான், அதே மாதிரி மோடிக்கு ஓட்டு போடுங்கனோ இல்லை போடாதீங்கனோ நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காரு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போ கங்கையம்பரன் யார், ராஜா சாருடைய அட்மினா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு சந்தேகம் வருது. இது வரைக்கும் பொதுவெளியில் எதுக்குமே வாய் திறக்கார் இசைஞான இளையராஜா, இந்த புத்தகத்துக்கு இப்படி எழுதியிருப்பாரா, அதுவும் ஒரு ஆங்கில புத்தகத்துக்கு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, ராஜா வெளியில் இவ்வளவு பிரச்சனைக்கு வாய் திறக்காமல் அவர் சார்பாக கங்கையம்பரன் வாய் திறக்க காரணம் என்ன அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்குது. இதில் இன்னொன்று இருக்குது, ஏற்கனவே இந்தி திணிப்பு சம்பந்தமாக சமீபத்தில் ஒரு பிரச்சனை வர இதுக்கு நேரடியாக வந்து தமிழ் என் மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் வந்து போட்டிருந்தார். அது கிட்டத்தட்ட காட்டுத்தீய பரவுனுச்சு. அப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஒரு யூகத்தில் ஒருவேளை தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் ரஹ்மான் பாஜகவுக்கு எதிராக இருக்கப்ப நமக்கு இன்னொருத்தரை தேடுவோம் அப்படின்னு சொல்லி கூட பாஜக தேடியிருக்கலாம். அப்படி தேடினதில் ஒருவேளை ராஜாவை பொறுத்த வரைக்கும் பலரும் என்ன பேசுகிறாங்கன்னா, அவருக்கு ஒரு கவர்னர் கிடைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பொறுப்பு கிடைக்கலாம், ஏன் ஜனாதிபதியே கிடைக்கலாம், அதுக்காக கூட அவர் போயிருக்கலாம் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. என்னையே கேட்டால் அது இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ராஜா அவ்வளவு அற்பமானவர் கிடையாது. ஏன் அப்படின்னா, ராஜாவுக்கு பிரதமர் பதவியே கொடுத்தாலும் இல்லை வேற எந்த பதவியே கொடுத்தாலும் இசைஞானி அப்படிங்கிற அந்த கிரீடத்தை விட பெரிய கிரீடமாக அது ஒருபோதும் இருக்கவே இருக்காது. ஒன்று. இன்னொன்று, ஏதாவது ஒரு தேவை கருதி இசைஞான இளையராஜா மிரட்டப்பட்டிருக்கலாமா பாஜகவால் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது என்ன காலங்காலமாக நடக்கிறது, நமக்கு ஏதாவது தேவை கருதி இது ஒரு ஓட்டு வங்கியாக மாறலாமா தமிழ்நாட்டில் ஒருவேளை இசைஞான இளையராஜா சொன்னா அப்படிங்கிற ஒரு கணக்கில் கூட அவங்க பண்ணியிருக்கலாம். அது என்ன சூழலாக இருந்தாலும் இசைஞான இளையராஜா இந்த மாதிரியான வேலைகள் அப்படிங்கிறது, அவரை பற்றி வர்ற சர்ச்சைகள் அப்படிங்கிறது, அவருடைய புகழ், வானளாவிய புகழ், அவருடைய புகழுக்கு மத்தியில் இந்த சின்ன சர்ச்சைங்கிறது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த வகையில் பார்த்தால் இசைஞான இளையராஜா இசைக்கு அவர் எப்போதும் ராஜாதானே ஒழிய அரசியலுக்கு அவர் ராஜா கிடையாது. அது ஒரு சில பேர் இவர் சொல்லலாமா வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கார் டிரைவர் இருக்கார், கார் டிரைவரை கூப்பிட்டு நீ ஏன் வந்து ஃப்ளைட்டு ஓட்டலை, நீ ஃப்ளைட்டை ஓட்டு அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருக்குது. ஏன்னா கார் டிரைவர் வேறு, அந்த டிரைவர் நன்றி, வணக்கம்.